வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியலும் நிகழ்தகவும் எக்ஸசைஸ் 8.1 பத்தாம் வகுப்பு கணித வீடியோக்களை தொடர்ந்து பெற்றிட சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் க்வெஸ்சன் நம்பர் 6 ஒரு சுவர் கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறையும் இரண்டு மணிக்கு இரண்டு முறையும் மூன்று மணிக்கு மூன்று முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும் மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க இங்கிலீஷ்லேயும் அதே விஷயம் தான் கடிகாரம் ஒரு நாளில் எழுப்பும் ஒலிகளின் எண்ணிக்கை பாருங்க ஒரு மணிக்கு ஒரு தடவை ரெண்டு மணிக்கு ரெண்டு தடவை அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு தடவை அடிக்கும் திரும்பி மீண்டும் ஒரு மணி வரும்போது அதே மாதிரி வரும் அப்ப 2 × 1 + 2 + 3 + 12 இதுதான் ஒரு நாளில் எழுப்பும் ஒலிகளின் எண்ணிக்கை இதை நாம சுருக்கும்போது இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் n × n + 1/2 அதாவது n என்பது 12 n + 1 = 13/2 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது 2 × 2 அப்ப ஒரு நாளைக்கு 156 தடவை ஒலி எழுப்பும் அடுத்து அதனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் கவனிங்க இது ஒலி எழுப்பும் முறைகள் வந்து 2 × 1, 2, 3 and so on 12 அதனோட திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் இங்க வந்து n = 12 இந்த ரெண்டு தடவை அடிக்கிறதால ரெண்டை வெளியே போட்டுடலாம் முதல் n இயல் எண்களின் திட்ட விளக்கத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்ன அப்படின்னா n² - 1/12 இதுக்கு ரூட் எடுக்கணும் ஸோ பாருங்க n இயல் எண்களின் திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் √n² - 1/12 இதை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் ஸோ n என்னன்னு சொல்லியாச்சு 12 இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 2 × √144 - 1/12 that is equal to 2 × √143/12 இதை வகுத்தோம்னா 2 × √11.91 கிடைக்குது இதுக்கு நாம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் நீள் வகுத்தல் முறையில் எட்டாம் வகுப்பில் படித்த மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 × √3.45 இது ரெண்டுத்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.9